ஜோதிட பரிகார நிகழ்ச்சியில் வந்து இப்போ ராஜு வந்து பரமக்குள்ளேருந்து ஒரு கேள்வி, அதாவது அவருக்கு வந்து எங்கே போனாலும் வந்து பயமாகவே இருக்குது, யார்கிட்ட பேசினாலும் பயமாக இருக்கிறது அப்படின்னாரு. மனசில் ஏதோ ஒரு பய உணர்வுகள், கைகால் நடுக்கங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம அமைப்பில் செய்யப்பட்ட சில பாவ புண்ணிய அடிப்படையில் கூட வந்து இந்த மாதிரியான கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது எதுக்காண்டி சொல்ல வரேன்னா வந்து ஹிப்னோதெரப்பின்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லை, அதுக்கு முன்னாடி நான் ஒரு கதையை சொல்லிடுறேன். இது வந்து வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மழை பெஞ்சாலும் சரி, கடலை பார்த்தாலும் சரி, நீரோடைகளை பார்த்தாலும் சரி, அந்த பொண்ணு வந்து அப்படியே அழுகும். ஏன் அழுகுதுன்னே தெரியாது. அவங்க எவ்வளோ மருத்துவங்கள்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க, எதுவுமே சரி பண்ண முடியவில்லை. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹிப்னோதெரப்பிங்கக்கூடிய, அதாவது ஒருவருடைய ஆழ் மனதை தூங்க வச்சு அவங்கள்ட்ட வந்து சில கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு வந்து அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து அப்போ வந்து 16 வயசு பெண்ணிட்ட வந்து ஆழ்ந்த அந்த ஹிப்னோ தூக்கத்தில் வந்து உறங்க வைத்து கேள்வி கேட்குறாங்க. ஏமா அந்த 16 வயசில் வந்து உனக்கு தண்ணீரில் வந்து ஏதாவது வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டதா அப்படின்னு கேட்கும்போது வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு. அப்படியே வந்து வயசை குறைச்சிக்கிட்டே போவாங்க. 15 வயசில் எதுவும் உனக்கு நடந்துச்சா, அதேமாதிரி வந்து 14 வயசில் எதுவும் நடந்துச்சா அப்படின்ட்டு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 1 வயது முதல் கருவறை வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து இல்லை என்று சொல்லிடுச்சு. அப்படியே வந்து இந்த பூர்வ ஜென்மத்திற்கு வந்து கொண்டு போகும் பொழுது வந்து அந்த பூர்வ ஜென்மத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு 8 வயதாக இருக்கும் பொழுது வந்து தாய் தந்தையர் அவனுடைய தம்பியோட வந்து போட்டிங்கில் வந்து ஒரு சுற்றுலாவுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது வந்து ஏதோ விபத்துக்களாகி அவருடைய தாய் தந்தையர் அவனுடைய தம்பி வந்து இறந்து விடுகிறார்கள். அந்த பொண்ணு மட்டும் அந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு தப்பித்து விடுகிறது. அந்த பொண்ணுடைய பூர்வ ஜென்மம்தான் இது வந்து, அதாவது போன ஜென்மத்தில் நடந்த ஒரு சம்பவம் வந்து இன்றைக்கும் வந்து அந்த பெண்ணின் மனதை வந்து வாட்டிக்கொண்டே இருந்திருக்கிறது. அதாவது மழை தண்ணியை பார்த்தால் வந்து அழுகை வருதல், இது மாதிரி வந்து சிலருக்கு வந்து அந்த பூர்வ ஜென்மத்தில் ஏற்பட்ட சில விஷயங்களை வைத்து வந்து இந்த மாதிரி இந்த பய உணர்வுகள் இந்த மாதிரி ஏற்படும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து எதுவும் வந்து ஒரு ஜாதக நகலோ இல்லை பெயர் பிறந்த தேதி இந்த மாதிரி எதுவுமே வந்து நீங்கள் வந்து கொடுக்கல. அது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நம்ம அந்த விஷயங்களை என்ன ஏது என்பது ஆராய்ந்து பார்த்து இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு அதுக்குள்ள வழிமுறைகள் என்ன என்பதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து பரமக்குடின்னு இருக்கீங்க, நம்மளுடைய ஜோதிட நிலையம் வந்து பரமக்குள்ள தான் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து தொடர்பு கொண்டீர்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதை பார்த்து அதுக்குள்ள பரிகாரங்கள் செய்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பய உணர்வுகளை நீக்க முடியும் என்பதை உறுதியாக சொல்கிறேன்.